Hi friends, welcome to Lithu's Art and Craft. இன்னைக்கு நம்ம different flower paper cutting தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். A4 ஷீட்டை 8x8 சென்டிமீட்டர் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்ஸ் எல்லாம் சைடில் வரணும், ஓப்பனிங்ஸ் எல்லாம் டாப்பில் வரணும். இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா போர்ஷனை கட் பண்ணிக்கிறேன். எயிட் சென்டிமீட்டர் எடுத்தனால சைடில் 4 சென்டிமீட்டர் வரும். அதில் டாப்பில் இருந்து 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைட்லேயும் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர்லேருந்து 2 சைடும் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 4 டாட்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெட்ரல் ஷேப்புக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இதை இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ரெடி. செகண்ட் ஃப்ளவருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணேனோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளவருக்கு டாப்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணேன். செகண்ட் ஃப்ளவருக்கு 2 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணுறேன். தேர்ட் ஃப்ளவருக்கு 3 சென்டிமீட்டர் தள்ளி மார்க் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடோடைய சைஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் ஃபோல்டிங் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கட் பண்ணிக்கிறேன். இது சைடு 1 சென்டிமீட்டர், இது சைடு 2 சென்டிமீட்டர். ஒயிட் பேப்பரில் மார்க் பண்ணி காமிச்சா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால தான் ஒயிட் பேப்பரில் பண்ணேன். இப்போ கலர் பேப்பரில் கட் பண்ணிக்கிறேன். கிவ்அவேயோடைய 20 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் அந்த 20 கொஸ்டின்ஸ்க்கும் நான் ஆன்சர் சொல்கிறேன். நேற்று வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு சொன்னதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தான் நிறைய ஆன்சர் மெயில் வந்துச்சு. அதனால் நான் இப்போ எதுக்குமே ஆன்சர் பண்ணலை. ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் ஆன்சர் சென்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரே கொஸ்டினுக்கு 10 மெயில் அனுப்பாதீங்க. இப்போ தேர்ட் கிவ்அவே கொஸ்டின் பார்க்கலாம். இது நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ண ஹவுஸோடைய தம்ப்நெயில். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் தனித்தனி போர்ஷனாக பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் எத்தனை போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை இந்த மெயில் ஐடிக்கு சப்ஜெக்ட் தேர்ட் கொஸ்டின்னு போட்டு சென்ட் பண்ணுங்கள். மெயில் வந்துடுச்சான்னு செக் பண்ண சொல்கிறீங்க. நான் எல்லா மெயிலையும் செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லலாம். சவிதா, இலக்கியா, மனோபாலா, ஜஸ்மத், அபிநயா, தனுஸ்ரீ, டிக்காராமன், கீர்த்தி, ஆர்த்தி, கவிதா, சோஃபியா, தனு, திகானா, கிருஷ்ணப்ரியா, காவியஸ்ரீ, கிளின்டன், ஷல்மா, அச்சயா, ஜானிஸ், கவிதா, தேவிகா, ஸ்ருத்திகா, நிபுணிகா, கிருஷ்ணகுமார், கயல்விழி, ஆரவ் சபரி, பிரியா, அபிநயதர்ஷினி, ஹர்ஷவர்தினி, சர்வேஷ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இது நான் ஃபஸ்ட்டு நோட் பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்தது. நீங்களும் நோட் பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்த அப்புறம் கலர் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நான் ஹாய் சொல்லணுன்னா கீழே பின்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே இந்த ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம்.
நான் பண்ண ரெண்டு கிராஃப்டை நந்தினி ட்ரை பண்ணி எனக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. நந்தினி, இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.